இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், ஈழ ஆதரவாளர், அரசியல் ஆர்வலர் என அமீருக்கு பல முகங்கள். அண்மையில் 800 திரைப்பட சர்ச்சையில் தமிழீழ ஆதரவாளர்களோடு இணைந்து விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்க வேண்டாம் என்று காத்திரமாக குரல் எழுப்பினார். இன்னும் அந்த சர்ச்சைகள் தீராத நிலையில் அமீரை சந்தித்தோம். இந்திய கிரிக்கெட் அணியிலேயே ஒரு தமிழர் நுழைந்து சாதிக்க முடியாத இன்றைய சூழ்நிலையை இலங்கை தமிழரான முத்தையா முரளிதரனின் சாதனையை படம் எடுக்க விடாமல் தடுப்பது நியாயம்தானா? தமிழர் மட்டுமல்ல, இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமே இங்கே கிரிக்கெட்டில் நுழைய முடியாது என்பதுதான் உண்மை. அதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய மேலாதிக்க சாதிய மனநிலை. ஆனால் இந்த அரசியலையும் முத்தையா முரளிதரனின் அரசியலையும் ஒன்றாக பார்க்க முடியாது. தோனியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தார்கள். தமிழர் அல்லாத அவரது படத்தை நாமும் கொண்டாடினோம். காரணம், தோனி எந்த அரசியல் நிலையிலும் இல்லை. ஆனால் முத்தையா முரளிதரன் இப்போதும் தவறான ஓர் அரசியல் நிழலில் நின்று கொண்டிருப்பவர். அவரை பற்றி தமிழ் நடிகர் ஒருவரை வைத்து தமிழிலேயே படம் எடுப்பதுதான் பிரச்சனை. எங்களின் கையை கொண்டே எங்கள் கண்ணை குத்தாதீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். இலங்கையில் அடித்தட்டு நிலையிலுள்ள மலையக தமிழ் குடும்பத்திலிருந்து வந்த கிரிக்கெட் உலகின் உச்சம் தொட்ட சாதனையாளரான முத்தையா முரளிதரனை நீங்கள் பார்க்கவில்லையா? சரி, அந்த படத்தில் மலையக தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எப்படியெல்லாம் யாரால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை படத்தில் சொல்வாரா? விளையாட்டில் ஏன் அரசியல் என்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் வந்து இலங்கை கிரிக்கெட் அணி ஆடக்கூடாது என்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டமன்றத்திலேயே தடை கொடுத்து வந்தாரே, விளையாட்டிலும் இங்கே அரசியல் இருக்கிறது என்பது புரிகிறது தானே? 30 வருட போராட்டத்தை சர்வதேச உதவியோடு முடிவு கொண்டு வந்துவிட்ட திருப்தியில் தன் நிலத்தை தொட்டு கும்பிடுகிறார் ராஜபக்சே. அதே தினத்தில் இன்றைக்கு தான் நாம் நிம்மதியாக தூங்குவேன் என்கிறார் முத்தையா முரளிதரன். இவர் யார் என்று நீங்களே முடிந்து கொள்ளுங்கள், முடிவு செய்து கொள்ளுங்கள். இதே குற்றச்சாட்டை முன்வைத்து சில வருடங்களுக்கு முன்னர் எதிர்க்கப்பட்ட லைகா நிறுவனம் தற்போதும் தமிழில் படம் எடுத்து வருகிறது. சுபாஸ்கரனை நியாயமானவர் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் ராஜபக்சே ஆதரவாளர் இல்லை, ஈழத்துக்கு ஆதரவானவன்தான் என்று பொதுவெளியிலே சுபாஸ்கரன் வெளிப்படையாக சொல்கிறாரே. 2009 இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு தீர்வு கேட்டு இன்னும் நாங்கள் ஐநா மன்றத்தில் காத்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் முத்தையாவின் சாதனையை உயர்த்தி படம் எடுக்கிறோம் என்று சொல்வது பின்னணியிலுள்ள அரசியலைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சமீப காலமாக தமிழ் தேசியம் என்ற பெயரில் இளைஞர்களை மிகை உணர்ச்சியாளர்களாக மாற்றியதுதான் தமிழ் தேசிய அரசியலின் சாதனையா? எல்லா காலகட்டத்திலேயுமே உணர்ச்சி அரசியல் இருந்துதான் இருக்கிறது. சுதந்திர போராட்டமே உணர்ச்சியின் அடிப்படையில் எழுந்த போராட்டம் தானே. அடி வாங்குகிறவன் கோபமாகத்தான் பேசுவான். அதே சமயம் அதற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது. கல்வி சார்ந்த இடஒதுக்கீட்டு உரிமைகளை பற்றி போய்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பறிபோய்கொண்டிருக்கணும் இந்த சூழ்நிலையில் ஒரு சினிமாவை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குவதன் பின்னணி அரசியல் என்ன? நியாயமான கேள்வி. தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை, மருத்துவ படிப்பில் மறுக்கப்படும் இடஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை தாண்டி 800 படத்தை பற்றி இவ்வளவு விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைதான். நான் கூட இடஒதுக்கீடு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் பேசுகிறேன். ஆனால் ஊடகங்கள் 800 படத்து பற்றி செய்தியை மட்டும் பெரிதுபடுத்துகிறீர்கள். இந்த பின்னணியில் டிஆர்பி எனும் அரசியல்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுக்கு எதிராக ஈழ விவகாரத்தை முன்னிட்டு திட்டமிட்டு அரசியல் செய்ய போக்கு தமிழ் தேசியவாதிகளிடம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எப்படி மறுப்பீர்கள்? நான் அரசியல் ஞானி கிடையாது. ஒரு சாமானியனாக என் அரசியல் பார்வையில் ஈழ அரசியலையும் தமிழக அரசியலையும் ஒன்றுபடுத்தி பார்ப்பது இன்றைக்குமே தமிழக மக்களுக்கு பயனளிக்காது. தொப்புள் கொடி உறவுகளுக்கு அநீதி நிகழும்போது அதை கை கட்டி வேடிக்கை பார்க்கும் சமூகமாக நாம் இருக்கக்கூடாது. அதே நேரம் ஈழ அரசியல் வந்து நமது தமிழக அரசியலுக்குள் மூக்கை நுழைப்பது தேவையற்றது. இந்த கருத்து குறித்து உங்கள் நண்பர் சீமானோடு விவாதித்திருக்கிறார்களா? இருவரும் பலமுறை நேரிலேயே விவாதித்திருக்கிறோம். பல நேரங்களில் அவரோடு கைகோர்த்து நிற்பவன் நான்.
முரண்படுகிற விஷயங்களில் முரண்பட்டுத்தான் நிற்பேன். அதுதான் இன்னும் கூட நாங்கள் ஒரே அணியாக இணைந்து பயணிக்காததற்கு காரணம். திமுக அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகள் மீதும் ஊழல், வாரிசு அரசியல், மத்திய அரசின் கைப்பாவையாக இருப்பது போன்ற குற்றச்சாட்டுகளை நானும் முன்வைக்கிறேன். ஆனாலும் இந்த இரண்டு கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையுமே ஏற்படவில்லை என்று சொல்வதும், கலகங்கள் இல்லாத ஆட்சி மாற்றம் என்று சொல்வதும் ஏமாற்று வேலை. பாஜகவுக்கு எதிராக பேசும் திரைப்பிரபலங்களுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்கிறார் பீட்டர் அல்போன்ஸ். பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறீர்களே நீங்கள். எனக்கு நேரடியாக எந்த அழுத்தமும் இதுவரை வரவில்லை. அப்படி நேரடியாக எனக்கு அழுத்தம் கொடுத்தால் அவர்களது ரேஞ்சுக்கே இன்னும் மோசமாக எதிர்ப்பேன் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு அமெரிக்க தொடர்பு என்று தொலைக்காட்சியில் கூட செய்தி போடுகிறார்கள்.